மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு அனாலிசிஸ் நம்ம விரிவாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஏற்கனவே வந்து 10 இடங்களில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்தது. பிறகு வந்து அந்த ஐஆர்டிடி ஈரோடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் காலேஜ் அந்த காலேஜே வந்து அரசு கல்லூரியாக மாறிட்டதால் இப்போ மொத்தம் வந்து 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அரசு பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த எப்பவுமே வந்து அரசு பள்ளியல் கல்லூரிகளில் எதை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மாணவர்கள்ட்ட ஒரு குழப்பம் வந்திருக்கும். ஆர் என்ன மார்க்ஸ் வரைக்கும் அரசு காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இப்போ கையில் இருக்க ரெஃபரன்ஸ் என்னென்னாக்கா, அண்ணா யூனிவர்சிட்டி சமீபத்தில் வெளியிட்டிருக்கிற ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அது எந்த அடிப்படையில் என்னாக்கா, லாஸ்ட் 5 இயர்ஸ் 17, 18, 19, 20, 21 இந்த 5 இயர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சை எடுத்துக்கிட்டு அதில் ஓசி கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு இந்த 5 வருஷத்தோட கட் ஆஃபையும் ஆவரேஜ் அவுட் பண்ணி ஒரு ஃபிகரை கொடுத்து இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வகையில் இது வந்து விவாத பொருளாக இருந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கி நமக்கு கையில் இருக்கிற ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதால நம்ம தனியார் கல்லூரிகளுக்கெல்லாம் பண்ணியிருக்கும் போது அரசு கல்லூரிக்கு பண்ண வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறதால இது டாப் 10 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் மொத்தம் 11 காலேஜஸ் இருக்குது. ஸோ 11th பொசிஷன்லேருந்தே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 11th பொசிஷனில் இருக்கிற காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர், தேனி மாவட்டத்தில் இருக்க அரசு கல்லூரி. இதனுடைய ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 164.38. சரியா? இதற்கு அடுத்த நிலையில் 10th பொசிஷனில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் இருக்கிற கல்லூரி. இதற்கு வந்து 5 இயர்ஸ்க்கான ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 169.32. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் குறைவு கிடையாது. யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன ஏதோ கவர்மெண்ட் இதுனா அப்படி டக்குனு கிடச்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை, எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் நல்ல ஒரு கட் ஆஃப் இருக்குது. 9th பொசிஷனில் அடுத்து பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி, இதனுடைய 5 இயர்ஸ் ஆவரேஜ் 170.49. சரியா? இதற்கு அடுத்த நிலையில் வேலூரில் வந்து இது பல நேரங்களில் இதை மிஸ் பண்ணிவிடுவோம். என்ன அப்படின்னா, அது பேர் வந்து தந்தை பெரியார்னு தொடங்குமா, மற்ற காலேஜஸ் எல்லாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்னு தொடங்குறதால நம்ம பாட்டுக்கு டக்குன்னு இது ப்ரைவேட் காலேஜுங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவோம். தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது வெள்ளூரில் இருக்க அரசு கல்லூரி. இதனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கனாக்கா 176.32. நீண்ட நாளாக இருக்கிற ஒரு கல்லூரி. இதற்கு அடுத்த நிலையில் 7th பொசிஷன், இது வந்து ஒரு அரசு கல்லூரி வகையில் கொஞ்சம் தாமதமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட காலேஜ் தான், இருந்தாலும் பிக்கப் ஆகிட்டு வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம், இதனுடைய ஆவரேஜ் 5 இயர்ஸ் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 176.45. சரியா? இதற்கு அடுத்த நிலையில் 6th பொசிஷன், இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி வந்து சமீபத்திலிருந்து அது ஒரு அரசு கல்லூரியாக அரசு டேக் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. ஸோ இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் 178.79. சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸ் எது எதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் 5th பொசிஷனில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், இதுவும் வந்து ஒரு ஒரு அட்டானமஸ் காலேஜ் வந்து ஆக்சுவலாக. அண்டு இதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்ல கட் ஆஃப் ஆவரேஜ் 5 இயர்ஸு 180.23, 180.23. சரியா? இதற்கு அடுத்த நிலையில் திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜும் ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸாக வளர்ந்து வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியோட கட் ஆஃப் பார்த்திங்கனாக்கா ஆவரேஜ் 5 இயர்ஸ் 186.32. இது வந்து 4th பொசிஷனில் இருக்குது. இப்போ 1, 2, 3 டாப் 3 இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3rd பொசிஷனில் அக்செட், அதாவது அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து காரைக்குடியில் இருக்க கல்லூரி, அக்செட்டுன்னு சுருக்கமாக சொல்லுவோம், புகழ்பெற்ற கல்லூரி. இதனுடைய
ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்க 188.34 நல்ல ஒரு கட் ஆஃப் இது. ஓகே, இப்போ டாப் டூவில் பார்க்கும்போது இரண்டாம் இடத்தில் இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். மிக பழமை வாய்ந்த புகழ்பெற்ற அரசு கல்லூரி. ஸோ நல்ல மதிப்பெண் இருந்தால் தான் கிடைக்கும். ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 190.26 190.26. சரியா? இதற்கு அடுத்த நிலையில் நம்பர் ஒன் கவர்மெண்ட் காலேஜ், தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி GCT கோயம்புத்தூர். GCT கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. ஸோ இதனுடைய ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்க 193.57. சரியா? இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற 11 கவர்மெண்ட் காலேஜஸுக்கும் நம்ம எந்த ரேங்கில் இருக்குங்கிற பார்த்துட்டோம். ஸோ இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ஒரு அரசு கல்லூரியை தேர்ந்தெடுக்க விரும்புனா இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு துணிஞ்சு தைரியமாக எடுங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜும் 110 120 கிடைக்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால் அரசுனா மட்டம் அப்படின்னு எதுவும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் வந்து கட்டணம் மிக குறைவு. அது வந்து பலருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு, இடஒதுக்கீட்டில் பயன்பெறுகிற மக்களுக்கு எல்லாமே இந்த அரசு கல்லூரிகள் மிக 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 பயனளிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. இதை விட்டுட்டு போய் நீங்கள் இன்னொரு பிரைவேட் காலேஜில் 1.5 லட்சமோ 2 லட்சமோ ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு 7500-8000 ரூபாயில் முடிஞ்சு போயிடும் வந்து. சரியா? அண்ட் குறிப்பாக உங்களுக்கு எதுவும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே போயிட்டு வந்துடலாம். இல்லையா, எல்லா அரசு கல்லூரிகள்லையுமே கூட பெரும்பாலும் ஹாஸ்டல் வசதிகள் இருக்குது. அது ஒரு உங்களுக்கு ஒரு சிரமமும் கிடையாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, அரசு கல்லூரிகளை குறைத்து மதிப்பிட வேண்டாம். டாப் மோஸ்ட் தமிழ்நாட்டோட காலேஜஸ் எல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. நான் ஏற்கனவே TOP 25 தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை அரசு கல்லூரிகள் வந்து இருங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க வந்து. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் வந்து இந்த 11 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ஸில் உங்கள் மார்க்குக்கு எது கிடைக்குதோ அதை கண்டெடுத்து தயவுசெய்து அதை சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கனாக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.